ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பீரியட் பெயின் ட்ரீட்மெண்ட். மந்த்லி வர்ற பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மென்சுரல் சைக்கிளில் வரக்கூடிய பெயின், அந்த பெயின் வந்து எதனால் வருது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ், அலோபதிக் மெடிசின்ஸ் என்ன, காம்பினேஷன்ஸ் மெடிசின்ஸ் இருக்குது, அதோடய டோஸ் என்ன, சைட் எஃபெக்ட் என்ன, கான்ட்ராண்டிகேஷன்ஸ் யார் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை பற்றி நான் இப்படியில் பார்ப்போம். பெயின் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த ப்ளீடிங் சமயத்தில் வந்து மென்சுரல் ப்ளீடிங் சமயத்தில் யுட்ரஸோட மசில்ஸ், உட்சூரில் இருக்கிற தசைகள் வந்து சுருங்கி விரியும் சுருங்கி விரியும். இப்படி சுருங்கி விரியும் போது அதில் கண்ட்ராக்ஷன் ஆகும்போது அந்த மசிலில் ஒரு அயற்சி ஏற்படும், ஒரு தளர்வு, ஒரு டயர்னஸ் ஏற்படும். அந்த மசிலில் வரக்கூடிய டயர்னஸ் தான் கிராம்ப்னு சொல்கிறோம், ஸ்பாசம்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்பாசம், அந்த கிராம்ப்னால தான் அந்த அடிவேரில் வந்து வலி வருது. இது முதல் காரணம். ரெண்டாவது வந்து ப்ளீடிங் வந்து ஹெவியாக இருக்கும்போது சில பேருக்கு பெயின் வர வாய்ப்புகள் நிறைய உண்டு, ஹெவி ப்ளீடிங்னால் வரக்கூடிய வாய்ப்புகள். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மென்சுரல் பீரியட் சொல்லுவோம், அந்த 16-17 வயசில் அந்த ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்க, அந்த இனிஷியல் ஒரு 4-5 அந்த பீரியடில் வந்து பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து, அதாவது கர்ப்பத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் பீரியட் சமயத்தில் பெயின் வர வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி க்ரோத் ஆகும், யுட்ரஸ் வந்து க்ரோத் ஆகும் உள்ளுக்குள்ள, அந்த க்ரோத் பீரியட்லையும் பெயின் வர வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் அன்வான்ட் செல் க்ரோத், டிஷ்யூ க்ரோத் உள்ளுக்குள்ள இருக்கும், அதனாலே பெயின் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த சமயத்தில் தேவையில்லாத இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் அதிகமாக சுரக்கும் போது, ப்ரோஸ்டாகிளாண்டின் சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் அதிகமாக சுரக்கும் போது அதுவும் வந்து பெயினை உண்டு பண்ணும். அது வந்து வயிறு வலி மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி, கால் வலி, தொட வலி, எல்லா வலியும் உண்டு பண்ணும் இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் கூடிய சொல்லக்கூடிய கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெயின் வர்றதுக்கான காரணங்கள். நான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடறேன். இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு, ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தாகணும், ரெண்டு ஏரியாவை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் இந்த வயிறு வலி குறையும், வயிறு வலி மிச்ச கைகால் வலிலாம் குறையும். ஒன்று வந்து அந்த உச்சுவரில் இருக்கக்கூடிய, யுட்ரஸ் உச்சுவரில் இருக்கக்கூடிய மசில் கண்ட்ராக்ஷன், அந்த அயற்சி இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்பாசம், அதை சரி பண்ணணும், பெயின் குறையும். ரெண்டாவது இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல் மெசஞ்சர் ஏஜென்ட்ஸ், இது பிளட்டில் கூடும்போதும் அந்த அடி வயிறு பின்னாடி கை கால் எல்லாம் வலிக்கும், அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், அப்போ வந்து பெயின் வந்து நல்ல கட்டுக்குள்ளே வரும், நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு மெடிசின் தேவைப்படுது. ஒன்று வந்து இந்த மசில், யுட்ரஸ் ஒரு மசிலில் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அந்த மசில் ரிலாக்ஸ்னு சொல்கிறோம் நம்ம, ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ்னு சொல்லுவோம் வந்து, அது ஒன்று எடுத்து அது ஒன்று இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு பெயின் கில்லர், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் சொல்லக்கூடிய ஒரு பெயின் கில்லர் இருக்கும். இது ரெண்டு சேர்ந்து தான் நமக்கு இந்த பீரியட் பெயின், பீரியட் பெயினா எல்லா பெயின், அடி வயிறு பின்னாடி இருக்கக்கூடிய முதுகு வயிறு வலி, தொட வலி, கால் வலி, எல்லா வலியும் குறைச்சி கொடுக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா முதல்ல நான் வந்து சில பிராண்ட் சொல்கிறேன், நான் சைக்ளோபாம் சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு, ஸ்பாஸ்மோனில்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. இந்த ரெண்டு பிராண்டிங் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இந்த பெயின் கில்லரான பாரஸ்டமால் இருக்கும், அது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட், அது வந்து ப்ரோஸ்டாகிளாண்டினோட செக்ரேஷன் வந்து கம்மி பண்ணும், கம்மி பண்ணி வலியை குறைக்கும். ரெண்டாவது வந்து அந்த ஸ்மூத் மசில் ரிலாக்ஸன், இந்த கடற்பை உச்சுவர்களுடைய மசில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன், அது என்ன மெடிசன், டைசைக்ளோமைன் ஹைட்ரோக்ளோரைடு, இது ரொம்ப முக்கியமான மெடிசன். இதுதான் அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணி நார்மல் ஒரு டோனுக்கு கொண்டு வரும் அந்த உள்ளுக்குள்ளுடைய மசிலை வந்து, அப்போ வலி குறையும் நமக்கு. இந்த ரெண்டு காம்பினேஷன் மெடிசனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம், ரொம்ப பெயின் சிவியர்னா உங்களுக்கு மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, நைட் ஒன்று, ஆஃப்டர் ஃபுட் எடுத்துங்க. ஒரு 2-3 டேஸ் போடும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது ஒன்று, இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் பாரஸ்டமால் வித்து டைசைக்ளோமின் காம்பினேஷன் மெடிசன். இது நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதே பாரஸ்டமாலோட ஒரு அட்வான்ஸ்டு ஒரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்குதுன்னா மெஃபெனமிக் ஆசிட் சொல்லுவோம். இன்னும் பெயினை நல்லா கேட்கக்கூடிய, பாரஸ்டமாலோட நல்லா கேட்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு, ப்ரோஸ்டாகிளாண்டினோட சிந்தசிஸை குறைக்கக்கூடியது, ப்ரோஸ்டாகிளாண்டினால் வரக்கூடிய இந்த மென்சுரல் பீரியட் பெயின் வந்து குறைக்கூடியது. அதுவும் இந்த டைசைக்ளோம் சொல்லக்கூடிய மசில் ரிலாக்ஸன், ஸ்மூத் மசில் ரிலாக்ஸன் சேர்த்து சேர்ந்து வரக்கூடிய மெஃப்டால் ஸ்பாஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மார்னிங் ஆஃப்டர் நைட் பெயின் சிவியராக இருக்கும்போது ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம். அப்படி சிவியர் எல்லாம் லைட்டாக இருக்குனா மார்னிங் ஒன்று நைட் ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து சப்போஸ் நமக்கு வந்து இடுப்பு வழியோ கைகால் வழியோ எதுவுமே இல்லை, சும்மா அடிவயிறு மட்டும் அப்படி கிராப் மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்குது, வேறு எந்த பெயினும் இல்லை அப்படின்னா இந்த வெறும் மசில் ரிலாக்ஸன், ஸ்மூத் மசில் ரிலாக்ஸன் மட்டும் எடுத்துக்கலாம். வித்தவுட் அந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கான பாரஸ்டமால் மெஃபெனமிக் ஆசிட் இல்லாமல் தனியாக அதை மட்டும் எடுத்துக்கலாம். தனியாக எப்படி வருதுன்னா பஸ்கோகாஸ்ட்னு ஒரு மெடிசன் வருது, அதில் வந்து ஹயோசைன் ஹைட்ரோபிரமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மூத் மசில் ரிலாக்ஸன் மட்டுமே இருக்கக்கூடியது, அதை அடிவேறு மட்டும் மசிலை மட்டும் அந்த யுட்ரஸில் இருக்கிற மசிலை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது, அது மட்டும் தான் இருக்கும், பெயின் கில்லர் இருக்காது. ஸோ பெயின் அதிகமாக இல்லைனா அது மட்டும் மார்னிங் ஆஃப்டர் நைட்டு ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரோட்டோவிரன் ஹைட்ரோக்ளோரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மூத் மசில் ரிலாக்ஸன், அது மட்டும் தனியாக வருது, ட்ரோட்டின் வருது, அதை தனியாக எடுத்துக்கலாம். சப்போஸ் பெயின் கில்லரோட சேர்ந்து இந்த ட்ரோட்டோவிரன் எடுக்கணும்னா ட்ரோட்டின் எம்னு ட்ரோட்டோவிரன் ஹைட்ரோக்ளோரிடம் ப்ளஸ் மெஃபெனமிக் ஆசிட் சேர்ந்து வருது, அதை வந்து 3 டைம்ஸாவோ 2 டைம்ஸாவோ ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் டு கண்ட்ரோல் த பெயின், பெயினை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ரிலீஃப் கிடைக்கிறது கிடைக்குது. ஸோ இதோட சைட் எஃபெக்ட் நம்ம பார்க்கணும். இப்போ சைட் எஃபெக்ட் பார்த்தோம்னா டைசைக்ளோமைன் ஹைட்ரோக்ளோரைடு சொல்லக்கூடிய அந்த ஸ்மூத் மசில் ரிலாக்ஸன் சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சுரப்பிகளோட விலையும் குறைக்கும், செக்ரேஷன்ஸும் குறைக்கும், வாயில் எச்சியோட சுரப்பி, வயிறில் ஆசிட் செக்ரேஷன் சுரப்பி, இப்போ எல்லா சுரப்பிகளோட சுரப்பியும் குறைக்கும் போது வாயில் ட்ரை மௌத் வரும், கான்ஸ்டிபேஷன் வரும், மலச்சிக்கல் இருக்கும் செக்ரேஷன் குறையிறதுனால. முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வெட்டிங் மூலமாக தான் நம்ம உடம்புல டெம்பரேச்சர் கூடாமல், சப்போஸ்
ரொம்ப ஹீட் ஆகுது உடம்பு. அப்போ ஸ்வெட்டிங் ஆகி தான், ஸ்வெட்டிங் மூலமாக உடம்பு ஹீட் வந்து வெளியேறதுனால பாடி டெம்பரேச்சர் நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த டைசைக்ளோ நைட்ரோக்ளோரின் என்ன பண்ணால் ஸ்வெட்டிங் குறைச்சும், ஸ்வெட்டிங் குறைக்கணும்னா டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் கூடும். அப்போ ஃபீவர் வரும், ஃபீவர் வரும், ஃபீவர் அதிகமான ஹீட் ஸ்ட்ரோக் கூட சில பேருக்கு வரும், செடேஷன் வரலாம் சில பேருக்கு, ட்ரௌசினஸ் வரலாம் சில பேருக்கு, இச்சிங் அலர்ஜி மாதிரி இது மாதிரி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைசைக்ளோமீன்னு. ஒரு ஏடிஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், சிம்பிளாக சைட் எஃபெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா அந்த டைசைக்ளோமீனா, ஒரு 9 பேர் ஏதோ சைட் எஃபெக்ட்னால நிப்பாட்டிடுறாங்கன்றதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ உங்களுக்கு மாத்திரை ஒத்துக்குச்சுன்னா சாப்பிடுங்க, ஒத்துக்கலைன்னா சாப்பிடாதீங்க. பெயின் கில்லருடைய சைட் எஃபெக்ட் நமக்குலாம் தெரிஞ்சது தான், கேஸ்ட்ரேட்டிஸ் பண்ணும், பிளாட்டிங் பண்ணும், வயிறு உப்பசம் வரும், இதெல்லாம் வந்து பெயின் கில்லரோட சைட் எஃபெக்ட். நீங்கள் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெயின் கில்லரோட சைட் எஃபெக்ட் அவ்வளோவா இருக்காது. அடுத்து கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் வந்து, யார் யார் வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் மெடிசின்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது சொல்லிடுறேன். வந்து முக்கியமாக டைசைக்ளோமைன் நைட்ரோக்ளோரைடுக்கு இந்த கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் வந்து ரொம்ப பொருந்தும். முதல்ல வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்க இந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ரீனல் டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன், கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க இந்த மெடிசின்ஸ் எடுக்காமல் இருக்கிறது. ஓரல் கான்ட்ரசெப்டிவ் சொல்லக்கூடிய கர்ப்பத்தடை மாத்திரைகள் சாப்பிட்றவங்களும் இந்த மெடிசின்ஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், லாக்டேட்டிங் உமன், அதாவது பால் கொடுக்கும் தாய்மார்கள், இவங்க எல்லோரும் இந்த மெடிசினை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. கண்ணில் குளோக்கோமா, கண்ணில் குளோக்கோமான்னு சொல்லக்கூடிய ப்ரெஷர், ஐயில் வரக்கூடிய ப்ரெஷர் உள்ளவங்களும் இந்த மெடிசனை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு எந்த வித காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா, இந்த பெயினுக்கு இது சைக்ளோபாம் இல்லை ஸ்பாஸ்மோனில், ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குனா மெஃப்டால் ஸ்பாஸ், பெயினே இல்லை அடிவேர் மட்டும் பிரச்சனை இருக்குன்னா பஸ்கோகாஸ்ட் அல்லது ட்ரோட்டின், இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்கள் வழியிலேருந்து ஓரளவுக்கு உங்களை விடுவித்து கொள்ளலாம். ஓகே வீடியோ பர்சன்ஸஸ், இன்றைக்கி பர்சனோட பிசிதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் டாபிக் சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் நம்பினா.